ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக கொண்டு சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. சமீபத்தில் கிராமங்களில் சுற்றுலா என்றும் கருப்பொருள் கொண்டு வரப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் 3 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இதேபோல சிறந்த சுற்றுலா கிராமம் வரிசையில் இந்தியாவில் மேகாலயாவின் கோங்தாங், தெலுங்கானாவின் போச்சம்பள்ளி மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள லத்புரா காஸ் ஆகியவை இந்த பட்டியலில் இடம் பிடித்தன. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா அமைப்பு உலகம் முழுவதும் சுற்றுலா கிராமங்களை தேடுவது போல் ஒன்றிய அரசு இந்தியாவில் சுற்றுலா கிராமங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டது. இதன்படி இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் சிறந்த சுற்றுலா கிராம போட்டியை ஒன்றிய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தொடங்கி வைத்தார். உள்ளூர் கலை, கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி பாதுகாக்கும் கிராமங்களை கௌரவிப்பதே இந்த போட்டியின் முக்கிய நோக்கமாகும். இதற்காக தனி இணையதளமும் வெளியிடப்பட்டது. இதையடுத்து சிறந்த சுற்றுலா கிராம போட்டியில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் குறிப்பாக இளைஞர்களை பிரதமர் நரேந்திர மோடி கோரிய நிலையில் 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 795 விண்ணப்பங்கள் மத்திய சுற்றுலா அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டது. இதில் சிறந்த மலை கிராமம், கடற்கரையோர கிராமம் உட்பட பல்வேறு வகைப்பாடுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. வணக்கம். இந்த மாதிரி சுற்றுலாத்துறையினர் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி சுற்றுலா டெவலப்மெண்ட்ல இருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்து விசிட்டிங்காக வந்து பார்த்து போனாங்க. எல்லாமே பார்த்து கீழெல்லாம் போய் நமக்கு விவசாய பூமி, அட்டியில ஃபெஸ்டிவல், பண்டிகை, விளையாட்டு எல்லாத்துலயும் நாங்க இருக்கிறதுனால இங்க நல்ல ஒரு கிராமமா தேர்ந்தெடுத்துருக்காங்க. 795 இது போயிருக்கு. அதில் நம்மளதுல நம்ம உள்ளாடாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டு கிடைச்சதுனால நம்ம எல்லாம் நம்ம மக்கள், உள்ளாடா ஊர் மக்கள் எல்லாமே நிறைய சந்தோஷப்பட்டுருக்கிறோம். ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்நிலையில் 2023 ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமமாக தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உதகை அடுத்த கேத்தி பள்ளத்தாக்கில் உள்ள உள்ளாடா கிராமம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் கடந்த 27 தேதி உள்ளாடா கிராம தலைவர் மாதன் தலைமையிலான குழுவினர் டெல்லிக்கு சென்று விருதை பெற்றுக் கொண்டனர். இதுகுறித்து உள்ளாடா பகுதி மக்கள் கூறுகையில், இந்திய அளவில் சிறந்த சுற்றுலா கிராமமாக நீலகிரி மாவட்டம் உதகை அருகில் உள்ள உள்ளாடா கிராமம் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது. இதனால் நீலகிரி சுற்று வட்டார மக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். இதுல வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்கிறது. மலைகளின் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு விருது கிடைச்சிருக்குது. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. உள்ளாடாங்கிற அந்த கேத்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளாடாங்கிற படுகர் இன வாழக்கூடிய, முற்றிலும் படுகர் இன வாழக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்து ரொம்பவும் பசுமை வாய்ந்ததா நல்லா இதா மாற்றி அதை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுக்காக தேர்வுக்குழுவுக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்ங்கிற முறையில ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல அந்த கிராமத்தை வந்து உருவாக்கி அந்த மக்களுக்கும், அந்த பஞ்சாயத்து தலைவரும் மற்ற எல்லா அதுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை பேருக்கும் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்ங்கிற முறையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சத்தியம் செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஸ்காட் ஸ்டீபன்சனுடன் செய்திக்குழு.